சில உண்மைகள். அருள்நாட்டத்தில் உருகி ஆத்மசாதகன் பண்பாடு அடைய வேண்டும். பண்பாடு அடையாது அருளுக்கு பாத்திரம் ஆக வேண்டுமென்று பரமனை கேட்பது பொருளற்றது. அன்பு மேலீட்டால் உருகும் பாங்குடையது தெய்வீக பெற்றி பெற்றுள்ளது. தெய்வீக பெற்றியே ஆத்ம சாதனத்திற்கு இன்றியமையாத பேறு ஆகிறது. குழையும் பாங்குடைய நெஞ்சமே ஆத்ம சாதனத்துக்கு பொருத்தமானது. தெய்வ பெற்றியை உடைத்திருக்கும் மனம் எதையும் வெறுப்பதில்லை, அனைத்திடமும் அன்பை பெருக்குகிறது. அன்பு கடலிலேயே அது கரைந்துபட்டு போகிறது. அத்தகைய மேலான அன்பில் ஊறி சாதகன் உள்ளம் ஒடுங்கி போக வேண்டும். பேரன்புக்கு எதையும் அசைத்து தள்ளும் சிறப்பு உண்டு. ஆத்மசாதகன் பேரன்பையும் உறுதிப்பாட்டையும் வளர்க்க வேண்டும். தெய்வீக பண்பை பெறுதல் வேண்டும். தெய்வீக பண்பின் விளைவாக ஆத்மசாதகனின் பஞ்சேந்திரியங்களிடத்தும் தெய்வீக பெற்றி பொழியும். அதன் பயனாக பார்ப்பதற்கென்றே உரிய கண்ணானது ஓசையை கேட்கவும் வல்லதாகும். கேட்பதற்கே உரிய காதானது தெய்வ வடிவத்தை காண்பதற்குரிய பண்பையும் பெறும். அத்தகைய பண்பு பெறுவதற்கு உள்ளம் கனல் நெய் போன்று உருகவும் கற்பாறை போன்று அசையாது இருக்கவும் வல்லதாக வேண்டும். பராபக்தியில் அனைத்து முரண்பாடுகளும் இணைந்து ஒன்று கூடுகின்றன. பேச்சு சலனத்தையும், சலனம் கர்மத்தையும், கர்மம் பிறவியையும் உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சத்தின் செயல் அனைத்தும் ஓசைமயமாய் இருக்கிறது. ஆதலால் அதில் இரகசியம் ஏதும் இல்லை. மௌனம் எங்கு ஓசை இருக்கிறதோ அங்கு மௌனம் இல்லை. மௌனம் பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்படாதது. ஆத்மஸ்வரூபம் அசைவற்றது. ஆதலால் அதில் ஓசையில்லை. யாண்டும் அது மௌன சொரூபம். எது சொல்லால் விளக்கப்படாதிருக்கிறதோ அது இரகசியம். பேச்சுக்கு அப்பால் இருப்பதை பேச்சின் மூலம் விளக்க முடியாது. மனத்தின் சலனம் அறவே ஒடுங்குகிற போது மனமும் மாயமாய் மறைந்து போகிறது. கனவற்ற உறக்கத்தில் மனம் ஒடுங்கி கிடக்கும் பொழுது அது தமோகுணத்தில் காரிருளில் ஒடுங்கி இருக்கிறது. உறக்கத்தில் காரிருளில் மனம் ஒடுங்கியிருக்கும் போது ஆனந்தம் அனுபவிக்கப்படுகிறது. இது உறக்க நிலையில் அனுபவிக்கும் ஆனந்தம். சில உண்மைகள். மனம் பரிபாகம் அடைந்து மேல்நிலைக்கு வரும்போது மனம் சத்துவ குணத்திலும் ஒடுங்குகிறது. சத்துவ குணத்தில் பிரகாசம் உச்ச நிலையில் இருக்க ஞானத்தில் மனம் ஒடுங்குகிறது. சத்துவத்தில் அனுபவிக்கப்படும் ஆனந்தம் விரிவடைந்த ஆனந்தம். இது சமாதி நிலை. இதில் இருந்து விழிப்படைபவன் நிறை ஞானியாக வருகிறான். பிரபஞ்சாதீதத்தில் உள்ள மோன நிலையும் ஞான நிலையும் ஆனந்த நிலையும் ஒன்றே. இந்த பிரபஞ்ச வாழ்வின் துன்பங்களின் அனுபவத்தால் வாடிப்போன முகம் உடைய என்னை துன்பம் கலவாத இன்பத்தை எனக்களித்து என்னை வாடாமலே காத்த கருணையின் முழுமையான பரம்பொருளே, உன்னை நான் வணங்குகிறேன். பொருள்களை உள்ளபடி பொருள்படுத்துதலில் உள்ள வித்தியாசம் அவரவர்கள் படைத்துள்ள மனப்பான்மையை அனுசரித்ததாகும். உலகில் உள்ளவர்கள் அப்படியேதான் இருந்தனர். உலகில் கெட்டவர்களே இல்லை என தர்மம் சொன்னான். உலகில் நல்லவர்களே இல்லை என துரியோதனன் சொன்னான். அது அவரவர் மனப்பாங்கு. அறிவு சொரூபமாய் உள்ள மனிதன் நல்லறிவை வளர்த்து பரமனை போற்றுதற்கேற்ப மானுடன் அறிவு
புறப்பொருட்களை எல்லாம் பரமனின் தோற்றமாக பரமனின் தோற்றம் என விளங்கிக் கொள்கிறது. அந்த தூய நிலை தியானத்துக்கு தகுதியுடையதாகிறது. பின்பு நாம ரூபங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு பரவஸ்துவில் லைத்திருப்பது நல்ல தியானமாகிறது. முதிர்ந்த தியானம் சமாதியில் பூர்த்தியாகிறது. அப்பொழுது ஆத்மசாதகன் கைவல்ய முக்தி அடைகிறான். உயிர்கள் அனைத்தையும் தன்மயமாக்குதலில் கண்ணும் கருத்துமாய் கடவுள் இருக்கிறார். ஆனால் மனிதனோ மற்ற உயிர்களின் நலனை கருத்தில் வாங்கி கொள்ளாது தன் சொந்த நலனிலேயே யாண்டும் ஊறியிருக்கிறான். மானுடன் ஒருவன் எவ்வளவுக்கெவ்வளவு சுயநலத்தை ஒதுக்குகிறானோ அவ்வளவுக்கவ்வளவு அவன் ஆத்ம பரிபாகம் அடைகிறான். சுயநலத்தை வளர்ப்பது பிரவிருத்தி, சுயநலத்தை ஒதுக்கி தள்ளுவது நிவிருத்தி. தங்கு தடையின்றி ஜீவாத்மன் தன்னை உலக நலனுக்காக ஒப்படைத்து பழகுவானாகில் அவன் தெய்வத்துக்கு உரியவன் ஆகிறான். அன்னவன் மீது கருணை கூர்ந்து கருணாகர கடவுள் அவனை தன்மயமாக்குகிறான். தாயிருந்தும் தாயோடு இணக்கம் இல்லாத குழந்தையின் வாழ்வு ஆயுட்காலம் முழுவதும் அரைகுறையானது. பண்பிலும் அது மேல்நிலைக்கு வருவதில்லை. இதுபோல் எவ்விடத்தும் இறைவனுடைய திருவருள் எங்கும் இருந்தபோதும் நெஞ்சத்தினுள்ளே நஞ்சுக்கு நிகரான பொருந்தாத எண்ணங்களும் ஆசா பாசங்களும் நிறைந்திருப்பதால் ஆத்மசாதகன் தளர்ந்திருக்கிறான். புள்ளிய பிரபஞ்ச ஆசைகளையும் பொருளற்ற கொள்கைகளையும் ஆத்மசாதகன் உதறி தள்ளிவிட்டு பரமனுடைய அருளை நாடி வேண்டுவானாகில் அக்கணமே அவன் அருளுக்கு பாத்திரமாவான். நாம் சுவாசிக்கும் காற்று உலகெல்லாம் வியாபித்திருப்பது போன்றும் அதற்கு மேலும் ஆண்டவனுடைய அருள் எங்கும் வியாபித்து இருக்கிறது. காலத்தால் அது தடைப்படுவதில்லை. நாடுபவர்க்கெல்லாம் அது சொந்தமானது. வாயின் பயன்பாடு. கிணற்றின் வாய் முழுவதும் மூடப்பட்டதாக இருந்தால் காற்று மற்றும் சிறுவர்களால் அதற்கு கெடுதல் வராது. கிணறு கெடுவதற்கு அதன் வாயே காரணமாகிறது. அதுபோல் சரியாக பயன்படுத்தாத வாயால் மனிதன் கெடுகிறான். உணவை அளந்தெடுத்து பொருத்தமான வேளைகளில் உண்பவன் உத்தமன் ஆகிறான். அளந்தெடுத்து பொருத்தமான சமயத்தில் தக்கவர்களிடம் மட்டும் பேச மனிதன் கடமைப்பட்டிருக்கிறான். முறை தவறி வாயை பயன்படுத்தி கெட்டு போனவர்கள் தங்களுக்கும் பிறர்க்கும் ஓயாது இன்னலை விளைவிக்கின்றனர். அத்தகைய வீண் பேச்சாளர்களுக்கும் பேரின்பத்திற்கும் வெகு தூரம். நிறைகுடம் ததும்புவதில்லை. அங்கனம் அறிவில் சிறந்தவர்கள் அமைதியுற்றிருக்கின்றனர். பேரின்பத்தை ஓரளவு யூகித்தவர்கள் பொருள்படா பேச்சில் புதைந்து கிடப்பதில்லை. வாய் அடங்க பெறுதற்கேற்ப மானுடன் நல்ல ஆத்மசாதகன் ஆகிறான். பயம் அஞ்ஞானத்தின் குழந்தை. எதற்கும் பயப்படாதே. ஆனால் கொடிய செயலில் ஈடுபடுவதற்கு மனிதன் பயப்பட வேண்டும். புள்ளிய பாங்குடைய ஜீவாத்மாக்கள் பாவம் செய்வதில் பயம் கொள்ளுவதில்லை. அவர்கள் எந்த பாவத்தையும் செய்ய அஞ்சுவதும் இல்லை. யாருமே இத்தகைய கீழ்மையில் இறங்கலாகாது. ஜீவாத்மாக்களில் அவர்கள் கடைத்தரமானவர்கள். அவர்கள் தொடர்பை விளக்குவது நல்லது. மக்களை மேல்நிலைக்கு கொண்டு வரும் செயல்கள் புண்ணியம் எனப்படுகின்றன. அவர்களை கீழ்நிலைக்கு கொண்டு செல்லும் செயல்கள் பாவம் எனப்படுகின்றன.
பாபத்துக்கு அஞ்சுவது நல்லோர் பாங்கு, பாபத்தில் துணிந்து மூழ்குவது எல்லாம் பொல்லார் பாங்கு. அவரவர் மனம் பரிபாகமே இதற்கு காரணம்.